இவரான கிராமத்தின் முக்கியஸ்தர்களில் முனியாண்டியும் ஒருவர். அவர் ஊருக்கு பெரிய மனிதர். முனியாண்டியின் செல்வாக்கை கண்டு சிவசாமி பொறாமை கொண்டு அவரை ஒழித்து விட வேண்டும் என்ற திட்டத்துடன் தாக்கி காயப்படுத்தி இருக்கிறார். சாட்சிகளின் வாயிலாக இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இபிகோ 324 செக்ஷன் படி இவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று அதற்கு ஏதேனும் சாட்சிகள் உண்டா? சாட்சி ஒண்ணு இல்லைங்க. மாமரத்துக்கிட்டதான் உதைச்சான். அது என்ன சொல்லுமா? நான் என்னத்தை செய்யறது? ஆனா ஒரு குளம் மாட்டின ஆள் வந்தாருங்க அப்பா. அவரு ஏன்பா அந்த பெரிய மனுஷன் உத்தம மாதிரி இருக்காரு, அவரை போட்டு அடிக்கிறியே அப்படின்னு கேட்டாரு. அவரையும் புசுக்குன்னு தள்ளிட்டாங்க. அந்த நபர் யார் என்று உம்மால் சொல்ல முடியுமா? முடியாதுங்க. ஆளை நேரா பார்த்தா கண்டுபிடிச்சிடுவேன். இல்லன்னா நான் எப்படி சொல்ல? இவர் தானுங்க வக்கீல் ஐயாவே வாங்க. நல்ல வேலைக்கு வந்தீங்க ஐயா. கொஞ்சம் சொல்லுங்க, அன்னைக்கு என்ன முனியாண்டி பய என்ன அடிக்கலிங்க? நான் அவனை கத்தி எடுத்து சதக் அவனே கிழிச்சுக்கிட்டு நான் தான் கிழிச்சேன் அப்படின்னு பொய் சாட்சி தயார் பண்ணி என்ன கூண்டுல கொண்டாந்து நிறுத்திட்டாயா? கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இவரான குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சிவசாமியின் சார்பாக வாதாட எனக்கு அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவரான முனியாண்டின் சார்பாக விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை நானும் விசாரிக்க அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீதானே நஞ்சுண்டன்? ஆமா. முனியாண்டிக்கு நீ சொந்தக்காரரா? இல்ல, நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவன். அவருக்காக என் உயிரை கூட கொடுக்க தயார். ஓஹோ, உயிரையே கொடுப்பீரா? அந்த அளவுக்கு அவர் மீது அபிமானம். சிவசாமி முனியாண்டி அடித்ததை நீர் பார்த்தீர். ஆஹா, உமது சொந்த கண்களா? ஆமா. முனியாண்டியை சிவசாமி எந்த இடத்தில் எப்படி அடித்தார்? எந்த இடத்துல? நெஞ்சில் அடிச்சார். சுமார் எத்தனை அடிகள் இருக்கும்? எத்தனை அடி? ஒரு 15 அடி இருக்கும். யாருக்காக உயிரையை கொடுப்பேன் என்று சொன்னீரோ அந்த முனியாண்டியை சிவசாமி 15 அடிகள் நெஞ்சில் அடிக்கும் வரையில் நீ பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தீர். இந்த பாருங்க, நான் முதலே சொல்லிடுறேன், கண்ணா பின்னா நீ எக்கச்சக்கமான கேள்வியை கேட்டீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன். கேமா கேஜமா சட்டு புட்டுன்னு சாட்சியை முடிச்சுக்கிட்டு முனியாண்டி கிட்ட சில்லறையை வாங்கி பையில போட்டுக்கிட்டு போலான்னு நினைக்கிறான். விடாதீங்க அவனு. ஆடோ நீதானே? ஆமா மாணிக்கம். அப்புறம் என்ன கேளுங்க. ஓஹோ, மிக அவசரம் போல் இருக்கிறது. முனியாண்டியை சிவசாமி அடித்ததை நீர் பார்த்ததாக சொன்னது பொய் என்று நான் சொல்லுகிறேன். அது எப்படி பொய்யாகும்? அந்த நேரத்தில் நீ நஞ்சுண்டன் வீட்டில் சீட்டளவா ஆடிக்கொண்டிருந்தீர். யார் சொன்னது நஞ்சுண்டன் வீட்டில் சீட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம்? தியாகராஜ பிள்ளை ஹோட்டல்ல டீ குடிச்சுக்கிட்டு இருந்தோம். தியாகராஜ பிள்ளை ஹோட்டலில் டீ குடித்துக் கொண்டிருந்த உமா இந்த சண்டையை எப்படி பார்க்க முடிந்தது? ஆமா, அது கேள்விக்கு பதில். நீ போகலாம். இவர் ஆனால் இந்த சம்பவம் நடந்த அன்று எங்கள் நிலங்களை பார்வையிட நான் காட்டூர் கிராமத்துக்கு சென்றேன். அப்போது வழியில் வந்து கொண்டிருந்த சிவசாமியை முனியாண்டி வழிமறித்து அடிய தாக்குவதை பார்த்தேன். சிவசாமி அடித்தாளாமல் ஓடி வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வேண்டினான். அடிக்க வேண்டாம் என்று நான் முனியாண்டியிடம் சொன்னேன். அவர் என்னை பிடித்து தள்ளினான். மேலும் சிவசாமியை முனியாண்டி அடிப்பதை பார்த்து மீண்டும் தடுக்கப் போனேன். ஆனால் முனியாண்டி என் கன்னத்தில் ஓங்கி குத்திவிட்டார். எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டதால் நானும் முனியாண்டியை தாக்கும்படி நேரிட்டது. என் குத்துக்களால் கீழே விழுந்த முனியாண்டி எழுந்து எங்களை பார்த்து கருவிக்கொண்டு அங்கிருந்து போய்விட்டார். இதுதான் நடந்த உண்மை. தட்சாலிவரான நீங்கள் போகலாம். இந்த வழக்கை கவனித்த வகையில் முனியாண்டி சிவசாமியை அடித்ததோடு அவர் மீது பொய் வழக்கம் போட்டிருக்கிறார். ஆகவே சிவசாமி நிரபராதி என்று முடிவு செய்து நான் அவரை விடுதலை செய்கிறேன்.